ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு என்ஷும் நலமுடன். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் தொற்றுக்களை வீட்டு வைத்தியத்தை கொண்டு வெளியேற்றுவது எப்படி, வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். இந்த பூமியில் மனிதன் சுவாசிக்க காற்று மிக முக்கியமானது. அதே போன்று அந்த காற்றை சரியான முறையில் நமக்கு தரக்கூடிய நுரையீரலும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நுரையீரலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு உயிருக்கே உலையாக வந்துவிடும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை தடுத்துவிட்டாலே நெஞ்சுவலி, நெஞ்சில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் போன்ற அனைத்திலும் இருந்தும் நாம் தப்பித்து கொள்ளலாம். இந்த தொற்றுக்களை உருவாக்க மூல காரணமே சளிதான். இதனால் பலருக்கு மூச்சு திணறல், தொண்டையில் தொற்றுக்கள் பரவுதல், நெஞ்சு இறுகுதல் போன்ற பலவித அபாயங்கள் உண்டாகும். இவற்றை ஒரே ராத்திரியில் குணப்படுத்த நம்ம பாட்டி வைத்தியமே போதுங்க. வாங்க ஒவ்வொரு எளிய முறையையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களின் நெஞ்சில் உருவாகியுள்ள தொற்றுக்களை உடனடியாக விரட்டி அடிக்க இந்த மூணு கலவை போதும். இதனை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை குடித்து வந்தால் நெஞ்சில் உள்ள தொற்றுக்கள் சட்டென வெளியேறிவிடும். இதற்கு என்ன தேவை என்றால், தேன் 1 ஸ்பூன், பூண்டு 2 பல், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன். முதலில் பூண்டை நசுக்கி பேஸ்ட் போல தயார் செய்து கொள்ளவும். அடுத்து இவற்றுடன் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிடவும். இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சுவாச கோளாறுகள் அனைத்தும் விலகி சுகமாக சுவாசிக்கலாம். அடுத்த கலவை என்னவென்றால், பலவித பயன்களை இந்த வீட்டு வைத்தியம் தரவல்லது. கருப்பு மிளகு பொடி கொஞ்சம், தேன் 1 ஸ்பூன், பால் 1 கிளாஸ், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். முதலில் கொதிக்க வைத்த பாலில் மஞ்சள் மற்றும் மிளகு பொடியை கலந்து கொள்ளவும். அடுத்து இவற்றுடன் தேன் சேர்த்து நன்றாக கலந்து குடிக்கவும். இந்த கலவையை சூடாக தினம், அதாவது வெதுவெதுப்பாக இருக்கும்போது தினமும் 2 அல்லது 3 முறை குடித்து வந்தால் நெஞ்சில் ஏற்பட்ட தொற்றுக்கள் அனைத்துமே பறந்தோடி விடும். அடுத்ததாக ஒரு மூலிகை டீ பார்க்கலாங்க. இதில் பலவித மருத்துவ குணங்கள் நான் சொல்ல போகிற இந்த மூலிகை டீயில் இருக்கு. இந்த டீயை தொடர்ந்து குடித்து வந்தால் எளிதில் நெஞ்சில் உள்ள தொற்றுக்கள் வெளியேறிவிடும். வெந்தயம் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், தண்ணீர் 1 கப். வெந்தயத்தை 1 நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து அதன் நீரை மட்டுமே வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். அடுத்து இந்த நீரை 5 நிமிடம் மிதமான சூட்டில் கொதிக்க விட்டு இறக்கி கொள்ளவும். பிறகு இதனுடன் தேன் சேர்த்து குடித்தால் நெஞ்சில் உள்ள தொற்றுக்கள் வந்த இடம் தெரியாமலே போகும். அடுத்ததாக நான் சொல்ல போகிற இந்த 3 பொருட்களும் ஒவ்வொரு விதத்தில் தனித்தன்மை வாய்ந்தது. இதனை சேர்த்து சாப்பிட்டால் உடனடியாக இந்த ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக உடல் முழுக்க செயல்படும். இதற்கு தேவை வெங்காயம் சின்னது 1, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், தேன் 1/2 ஸ்பூன். வெங்காயத்தை அரைத்து கொண்டு சாற்றை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அவற்றுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கி கொள்ளவும். பின் இதனுடன் தேன் கலந்து குடிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இஞ்சி பலவித நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அதே போன்று நெஞ்சில் உள்ள தொற்றுக்களையும் வெளியேற்ற இந்த இஞ்சி உதவுகிறது. இதற்கு இஞ்சி 1 துண்டு, கொதிக்க வைத்த நீர் 1 கப், தேன் 1 ஸ்பூன். இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி கொண்டு அதனை நீரில் 5 நிமிடம் கொதிக்க விடவும். அதன்பின் இதனை வடிகட்டி கொண்டு தேன் சேர்த்து குடிக்கவும். இவ்வாறு செய்தால் இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிட்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.